ஃப்ரெண்டே இல்லாத ஒரு உலகம் இப்படி இருக்கும். அது உலகமே இல்ல ப்ரோ, நரகம். நரகம் கூட சொல்ல முடியாது, நரகத்துல கூட ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம், ஒரே மைண்ட் செட்ல ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம். நரகத்துல நண்பனே இல்லாமலாம் எங்கேயும் இருக்க முடியாது. ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப அடி வாங்கி அப்படின்னா டெத் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். என் கூட ஒருத்தன் இருந்தான், ஐயோ ஹாஸ்பிட்டலே ஃபன்னு தான், உள்ள உட்காந்து பப்ஜி மேட்ச் போடுறது, நைட்டு ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு கத்துறது, அப்புறம் போஸ்ட் ஐசி வார்டில் இருக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து போனை வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி பேசுறது, நான் மட்டும் தான் என்ஜாய் பண்ணேன், ஜாலியா இருந்துச்சு. எனக்கு கையில் ஐவிலாம் மாட்டிருப்பாங்க, இந்த ஐவியை கழட்டி விட்டு வேணும்னே நர்ஸை கூப்பிட்டு மாட்டி விடுங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் கடலை போடுறது. கேர் பண்ணிக்கிட்டானுங்க ப்ரோ, ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவனுக்கு அப்பெல்லாம் பண்ற ஆள் இல்ல. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரோ, பண்ணு ஜூஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நியூ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்ட்ரோ வரானு வச்சுங்களா, வாங்க ஜி போங்க ஜின்றீங்க, மூணு நாள் கழிச்சு அது ஏன் எப்படி ப்ரோ அந்த ப்ரொமோஷன் ஆகுது? புதுசா பாத்துக்கிறாங்க அப்படின்னா உங்க பேர் என்ன அந்த மாதிரிலாம் போய் ப்ரோ சரக்கு அடிப்பீங்களா? ப்ரோ ஏதாச்சும் பழக்கம் இருக்கா? அதெல்லாம் அந்த பிளேஸ் இன்னொருத்தனுக்கு மோதிச்சா போயிருச்சு. அப்படி இருந்தாலும் இருக்கும்னு தெரியும், பட் ஸ்டில் இப்போ நம்ம ஒரு பையன் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம், திடீர்னு வந்துட்டு இவனுக்கு பிடிக்கிறதாம சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சதும் உனக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம், அதுதான். பட் நம்ம அதை சண்டை லெவலுக்குலாம் போக மாட்டோம், அடுத்து என்ன பண்ணா அந்த பையன் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுவான். புதுசாக சேரவன் தான் பலியாடு, ரெண்டு பேர் சேர்ந்து அவனை போட்டு பொறிச்சு எடுத்து பண்ணி எடுத்து விட்டுறது. ஒரு சில பேர் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, பட் அவங்களோட டைம் சுச்சுவேஷன்ஸ் நம்மளை பார்க்கற மாதிரி இருக்குது, அப்போலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பழைய ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. ஃப்ரெண்டுகிட்ட ஃபஸ்ட்டே ப்ரோன் கூப்பிடுங்க, அப்புறம் மாமா மச்சான் கூப்பிடுங்க. ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டாலே யாரும் நீங்கள் வாடா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாலே ஒரு மாதிரி ரெண்டு செகண்ட் பார்ப்பான், நம்ம பேரை சொல்றேன் நம்ம பேர் இல்லையே அப்படின்னு. அவனுக்குன்னு ஒரு பட்ட பேர் வந்துடும், மாமான்னு கூப்பிடுறது, மச்சான் கூப்பிடுறது. கூட இருக்கும்போது ஜாலியா இருப்பீங்களா இல்ல லவர் கூட இருக்கும்போது ஜாலியா இருப்பீங்களா? லவர் இருந்தா ஜாலியா இருக்கலாம், அதான் இல்லையே இந்தா இவனுங்களா இருக்கிறவருக்கு எங்க அதெல்லாம் அமையறது? இவனுங்க அனுபவிச்சுக்கிறானுங்க, நம்மளுக்கு தர மாட்டேங்கிறானுங்க அதெல்லாம். ஏன் ப்ரோ உங்களை வந்து கமிட்டாக விட மாட்டாங்க? கமிட்டாக தெரியாது என்னதான ப்ரோ இருக்கு, ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணா ஐ லவ் யூ ரிப்ல வர போகுது. ஃபேக் ஐடியா, ஃபேக் ஐடியா இருக்கு. அது இவனுங்களே அந்த ஃபேக் ஐடியா இருக்காங்கிறப்போ அதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ ஃபோன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவனுக்கு வேலை இருக்கும் இப்படிலாம் இருப்பான், சரி என்ன ஹலோ சொல்கிறா என்ன பண்ணிருக்க எங்கே இருக்க அப்படின்னு நான் ஒரு பத்து கேள்வி கேட்போம், அதுக்கே ஒரு நல்ல திட்டு விழுகும். என்ன கேள்வி உனக்கு என்ன வேணும் இப்போ, அதுக்கு தானே ஃபோன் பண்ணிங்க, என்ன வேணும் அப்படின்னு. இந்த மாதிரிடா பை பை வெளியே தான் இருக்கேன் வரேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே கூட நிற்பானுங்க, சந்தோஷனாலும் இருப்பானுங்க கஷ்டனாலும் இருப்பானுங்க. எது எப்போ கால் பண்ணாலும் அவங்களாம் நைட்டு 11 மணி கால் பண்ணாலும் வந்து கூட்டு போவோம். அர்ஜென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா ப்ரோ? அர்ஜென்ட்டு ஆர்டினரிலாம் இல்லை ஃப்ரெண்டு, அவ்வளோதான் மச்சான், அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துரு அப்படி, நீ உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படி. இந்த மாதிரி அம்மாவை கூட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், அப்பாவை இறக்கி விடணும், நான் எதுக்கு இருக்கேன் நீ வேலையை பாரு நான் கூட்டு போயிட்டாரு, அவ்வளோதான் ப்ரோ ஒரே வார்த்தை. நமக்கு எல்லாமே இருக்க, பட் ஆனால் கூட சுற்றுருக்க ஆள் இல்லையா, நம்ம ஆள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட இருப்போங்க என்ஜாய் பண்ணுவோம். எத்தான் ப்ரோ இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு, பட் இருந்தாலும் நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க தேட்டருக்கு போகிறீங்கன்னா அங்கே ஏதாவது கப்புச்சா உட்காந்துருப்பாங்க, பார்க்கும்போது கொஞ்சம் ஏக்கம் இருக்காது? இருக்கட்டும் ப்ரோ இருக்கட்டும், ஏக்கம் இருக்கும் எனக்கும் இருந்திருக்கு, நைட்லலாம் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் காலையில் நம்மளால் நம்ம பசங்க வந்துடுவாங்க, நான் என் பசங்களோட போவோம். பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிட்ருக்கீங்க ப்ரோ? பட்ட பேருன்றதோட எனக்கு தான் நல்ல ஆப்டான பேர் வச்சிருக்காங்க, வேறு யாருக்குமே வைக்க பேர் ப்ரோ உங்களுக்கு? ஏரியாக்குள்ளே வந்துட்டு அஸ்வின் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தெரியாது, ஆண்டு வீடு எது அப்படின்னா எங்கள் அம்மாட்டே அஸ்வின் போய் சொன்னால் வெளியே இருந்து பசங்க கூப்பிடுவானுங்க, ஏ ஆண்டு வெளியே வா அப்படின்னு, ஆண்டவா கூப்பிட்றான் எப்போ அப்படின்னு எங்கள் அம்மா, அவங்களே அப்படி டியூன் ஆகிட்டான். அந்த பேர் தான் எனக்கு பட்ட பேராக போயிடுச்சு, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் லவர்கிட்ட பேர் வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு பார்க்கும்போது கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை வரும், பப்ளிக் பிளேஸில் எப்படிலாம் கூப்பிடலாமா, நீ எப்படி கூப்பிட போச்சு, நான் ஒரு பொண்ணு என்னை வந்து நீ அசிங்கப்படுத்தியா அப்படின்னு அப்படிலாம் ஆரம்பிக்கும். இப்போ உனக்கு பைக்கில் வந்து பெட்ரோல் இல்லாமல் வரத்துல நின்றுச்சு மிட் நைட்டில், அப்போ கால் பண்ண வருவாங்களா? கண்டிப்பாக ப்ரோ நிறைய வாட்டி வந்திருக்கான். உண்மையாவா? நிஜமா தான் ப்ரோ, பெட்ரோலே இல்லாமல் நின்றுருக்கோம், அவன் வீட்டுக்கு போயிட்டே பெட்ரோல் இல்லாமல் வருவேன் சொல்லிட்டே ஒரு மச்சா பெட்ரோல் டப்பாரா நீ தைரியமாக போட பார்த்துக்கலாம். சில ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சின்ன வயசில் ஒருத்தர் கூட படிச்சிருப்போம், அவரை வந்து ரொம்ப நாள் அப்புறம் கான்டாக்ட் கிடைக்குது, ஃபோன் பண்ணி டே இந்த மாதிரி பேசுறா எப்படா இருக்க ஏ நல்லா இருக்கியாடா அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லுவான். இத்தனை நாள் ஏன் ஃபோன் பண்ணல என்ன மறந்துட்டேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது, பழகினது பழகினது, நீ என் நண்பன் எப்போ ஃபோன் பண்ணாலும் வா சொல்லு மச்சான் சொல்லு மாப்பிள்ள இந்த இருக்கேன் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து பார்ப்போமா மதுரைக்குள்ளே தான் இருக்கேன் வா பார்ப்போம் அப்படின்னு. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் இவனுங்களுக்கே தெரிஞ்சிடும், கூட வந்துட்டு நானும் இவனுங்களோட சும்மா ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒரு ஆள் பார்க்க போன மாதிரி தான் நடந்து போயிட்டு இருப்பேன், அங்கே போய் நான் உனக்கு டாக்டர் தம்பிங்க வாப்பா ஓ நம்மளுக்கு தான் உடம்பு சரியில்லை சரி வாங்க பார்ப்போம் சொல்லுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இவன் இருந்தது 4வது மாடி ப்ரோ, ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்றான், வீல் சேர் எடுக்கிறேன் இல்லைனா அந்த ஸ்ட்ரெச்சர் வேணா எடுத்து வரேன் படுறா கூட்டு போறேன்டா, நான் நல்லா தானே இருக்கேன் நடந்து வருவேன் அப்படின்னு நடந்து வந்த பிறகு டாக்டர் திட்டுறாரு, இவரையாக நடந்து கூப்பிட்டு வரீங்க அவரெல்லாம் உட்கார வச்சு கூப்பிட்டு வரணுங்க
டாக்டர் அவனே வந்துட்டா, அவரே வந்துட்டாரா, அப்போ நெக்ஸ்ட் அந்த ரெண்டு ஊசி எடுங்க இன்னும் கொஞ்சம் ஓடுவான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் அப்படி என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது? நம்ம அந்த டிப்ரெஷனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ, வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸில் பிரச்சனை, என்ன உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அவங்க சிரித்து பேசினாலே முடிஞ்சு ப்ரோ எல்லாமே. இந்த அண்ணா அக்காட்டெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக போக போயோ என்னயா அப்படின்ற அப்படிலாம் அப்படிலாம் ஆரம்பிக்கும். இந்த செட்லேயே வந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், பெரியவர், அவர் வந்து எல்லாரோட பெரியவர், எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவோம். ஒரு 3-4 months அப்புறம் வந்து யோ மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். லவர் கூட இருக்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருந்தீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது உண்மையாக சந்தோஷமா இருந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். ஆமாம், அப்படியே லவ் பண்ணி லவ் பண்ணனா அது வந்து வயசு கோளாறு, வேற ஒன்றும் பண்ண முடியாது, அந்த வயசுக்கு அது வந்து தான் ஆகணும். இருந்தாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டு ஆள் கூட எல்லாம் ஜாலியாக பேசியிருந்தீங்க தானே? அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது. ஆமாம், போ உள்ளே போன பிறகு தான் தெரியும் அதில் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம பழகி இருக்கோம், எப்படி எப்படிலாம் பேசணும் அப்படின்லாம் தெரியும் வரும். ஒரு 4 லவ் போனவனே அவனுக்கு தெரிஞ்சிடும் எப்படி எப்படி பேசணும், ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசக்கூடாது, எப்படி ஃப்ளர்ட் பண்ணும் அப்படிலாம். ஃபஸ்ட்டு லவ்னு வரும்போது அவனுக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எப்படி முடிக்கணும்னு தெரியாது, இந்த வார்த்தையை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியாது, அப்போ சொல்லி பார்க்கறது, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல வந்து யாருக்குமே சக்ஸஸ் ஆன மாதிரி எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அது ஆகலை, உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அந்த லவ்வில் என்ன பண்ணணும் என்ன பேசணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேது, அதனால அது வந்து பிரேக்கப்பில் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணாங்க, வேற யாராவது லவ் பண்ணாங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இது பண்ணி தான் பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கு எந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும்? ஃப்ரீயாக பேசுவாங்க, சொல்லிட்டு வந்து யோசிச்சு யோசிச்சு பேசணும். இது இப்போ இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, உங்களை நான் வேற ஆளாக பார்த்துருந்தேன்னா இவ்வளோ சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செம்ம ஜாலியாக இது பண்ணியிருக்கேன்? எல்லாமே ஜாலியாக தான் ப்ரோ இருக்கும், எதுவுமே தோணாது ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது. 2 லவ் பண்ணுற பொண்ணை விட 2 பழகின ஃப்ரெண்டு தான் தெரியல கடைசி வரையும் ஹெல்ப்புக்கு வந்து வருவான். கரெக்டாக கரெக்டான அது சீரியஸான வார்த்தை. இதெல்லாம் 20 இருந்தோம், இப்போ ஒரு 15 ஆகிட்டோம், அப்படியே 10 அப்படியே குறையுமோன்னு பயமா இருக்கு. சிங்கிளா இருக்கும்போது அவங்க கூட இருப்பீங்க, எங்க கமிட் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டீங்களா? எங்களுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும், அதான் சொல்றோம். இல்லைன்னா பிரேக்கப் ஆயிடும், கண்டிப்பா கண்டிப்பா பிரேக்கப் ஆயிடும். எல்லாரோட வயித்தறிச்சல் அவங்களை சும்மா விடாது. இந்தானே சொன்னேன் பசங்கிட்ட, இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு கல்யாணமா அப்படி நியூஸ், விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க, நான் துக்கத்துல இருக்கேன்டா, கொஞ்சம் என்னை கன்சோல் பண்ணுங்கடா. அவனுங்க சிரிக்கிறதா நம்மளுக்கு இதுவே, அவனுங்க சிரிப்பானுங்க, நம்மளை வந்து கலாய்ப்பானுங்க, அதுலேயே நம்மளுக்கு வந்து அப்படி மைண்டு மாறிடும். ஒன்ட்டையும் ஃபோனு காரு காசுலாம் இருந்தால் அவங்க கூட வந்துருப்பாடா, இப்போ பாரு அவ கூட போயிட்டா. நம்மளை கலாய்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம பசங்க கலாய்க்கிறானுங்க அப்படின்ற போது அதோட சேர்ந்து அந்த டிப்ரெஷன் அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது வரும், எப்போனா தனியாக இருக்கும்போது வரும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபோனை போட்டுடணும், மாப்பிள்ள இந்த மாதிரி இருக்கு மாப்பிள்ளை, விடுவா வாடா வாடா, நீங்க வாடா, டீ கடைக்கு வாடா, பார்த்து போடா அப்படின்னு அந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டு. அதாவது அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் ஊருக்கு இருந்து நம்மளை வந்து காம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போட்டு அடுத்த நான் வறுத்து எடுக்கிறது எவனாலும் விடுறதே கிடையாது. இவ்வளோ நேரம் நீ என்ன பேசினேல்ல, வா உனக்கு ஆச்சு இல்லை, 10 முன்னாடி 11 லவ் பண்ணல, ஃபுல் ஃபன் தான் ப்ரோ, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ப்ரோ, அவ்வளோ எதையுமே ரொம்ப நேரம் மண்டையில் வச்சு போட மாட்டாங்க, பாட்டு போட்டு டான்ஸ் அடிச்சு அழுதுகிட்டே தான் இருப்போம். இவனுக்கு தான் அளவும் வச்சிருப்பானுங்க, 5 இவனுக்கு தான் சிரிக்க வைப்பானுங்க, அது ஒரு மாதிரி ஃபன் தான் ப்ரோ. எப்பவுமே வைப்ஸ் பாத்துட்டு பஸ் வரேன் பஸ் அப்படின்னு இல்ல மச்சான் வரேன் மச்சான் அப்படின்னு அதுதான் அந்த இடத்துல ஃப்ரெண்டு பிடிச்சிக்க வேண்டியதான். அழுதது இல்லை இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். நம்ம வந்து எதுக்காக அழுணும்னா, நமக்கு எதாவது சக்ஸஸ் கிடைக்கலன்னா, நமக்கு எதாவது ஜாப் கிடைக்கலன்னு, ஜாப்ல நம்ம நல்லா பண்ணலன்னா, அதுக்கு அழுணும், அதுக்கு என்ன நம்ம வீக்னஸ் இருக்கோ அதை ஸ்ட்ரென்த் பண்ணணும்.